இது மாதிரி சைட்டில் காலம் ரைஸ் ஆகி வரும்போது இது மாதிரி கம்பி வச்சு கட்டியிருப்பாங்க, இது லாப்பிங் சொல்லுவோம். காலம் மேலே மேலே ஃப்ளோர் போகிறதுக்கு ரைஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு ஆள் கட் பண்ணி முடித்தா அடுத்த ஆள் ஜாயின் பண்ணுறது லாப்பிங் சொல்லுவோம். இது வந்து அடுத்த ஆள் இந்த கிராங்க் பண்ணி அடிச்சிருப்பாங்க. இது லாப்பிங் எப்படி கணக்கு வந்து கல்குலேஷன் இருக்குது, 50 டீன்னு சொல்லுவாங்க லாப்பிங்லேருந்து. இப்போ நான் 12 முறைன்னா 50 டீனா 2 அடி வரும். 50 × 12 போட்டோம்னா 12 போட்டோம்னா 2 அடி வரும். சைட்லேருந்து 12 மீட்ரு வரும் ராடு, ஃபுல்லாக இந்த ராடு ஃபுல்லாக இந்த ராடே அப்படியே போட மாட்டோம், நம்ம ரெண்டாக கட் பண்ணி அப்படி கட் பண்ணி 40 அடின்னு வச்சுக்கலாம். 12 மீட்டர் 40 அடி, 40 அடிங்கிறது வந்து 18 21 அப்படி கட் பண்ணி தான் போடுவோம். அது போடும்போது அந்த ஒரு ஆடு மேலேயும் ஒரு ஆடு கீழே வைப்போம். இதை வச்சு தான் அடுத்து ஜாயின் பண்ணும்போது லாப்பிங் வைப்போம். நம்ம ஒரே ஈவன்லாம் அன்இவன்லாம் தான் வைக்கிறோம். அன்இவன்லாம் வச்சா தான் நம்ம லோடு காலத்தை ரோடு டிஸ்டர்ப் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்டர்ப் ஆகும். நம்ம ஒரே லென்த்தில் எல்லா ராடையும் ஒரே லென்த்தில் வச்சோம்னா நம்ம வீக்கர் செக்ஷன் ஆகிடும். அந்த இடம் லோடு வந்து டிஸ்டர்ப் வந்து இந்த மாதிரி ஒரே லென்த்தில் வைக்கக்கூடாது. இப்போ வேறு லென்த்தில் ராடு கட் பண்ணி வச்சுருப்பாங்க, பார்த்து தெரியும். இதை உங்கள் சைடில் பண்ணுறாங்க லாப்பிங் கரெக்டாக பண்ணுறாங்களா ராட் கட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க.